போதுமான அளவிற்கு தலைக்கவசங்களை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டுமென நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சுதர்சன நாச்சியப்பன் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க 4 மாதங்கள் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்றார். இருசக்கர வாகன சோதனையில் போலீசார் அதிகம் பேர் ஈடுபடுத்தப்படுவதால் காவல் நிலையத்திற்கு சென்று பொதுமக்கள் புகார் அளிக்க முடியவில்லை என்று சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். மக்களை உட்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கேட்டு இதற்கு 1 மாதமாவது தள்ளி நாட்களை கேட்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்தில் இதற்கான ஆணையினை பெற வேண்டும். அதுவரையிலே காவல்துறை எந்த விதமான தண்டனைக்கும் மக்களை உட்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவிற்கு ஹெல்மெட்டுகளை இந்த இருசக்கர வண்டிகள் விற்பனையாளர்கள் மூலமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்க வேண்டும். அல்லது அரசே இதற்கான திட்டத்தினை கொண்டு வந்து மொத்தமாக கொள்முதல் பெற்று அதை நியாய விலைக்கடைகள் மூலமாக கொடுக்க வேண்டும்.